ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜா சமையல். இன்றைக்கி நாம் ஒரு ரெண்டே ரெண்டு இன்க்ரீடியன்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி வீட்டிலேயே ரொம்ப ஈஸியான மெத்தடில் சாக்லேட் குல்ஃபி எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இதே மாதிரியே நம்ம சேனலில் மில்க் பிக்கீஸ், ஓரியோ, மேரி கோல்டு, போர்பன், குட்டே பிஸ்கெட்லாம் யூஸ் பண்ணி எப்படி ஐஸ்கிரீம் பண்ணுறதுங்கிற வீடியோவோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேங்க. அந்த வீடியோலாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த லிங்க்கை செக் பண்ணி பாருங்கள். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இந்த குல்ஃபி செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி குட்டேயில் இந்த சாக்லேட் பிஸ்கெட் வந்து எடுத்திருக்கேங்க. நீங்கள் இது மாதிரி எந்த பிராண்ட் வேணாலும் சாக்லேட் பிஸ்கெட் யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த பிஸ்கெட் பாக்கெட்டோட ரேட் வந்துட்டு 30 ரூபாய். இதில் வந்துட்டு மொத்தமாக 22 பிஸ்கெட் இருக்குங்க. நான் இந்த குல்ஃபி செய்கிறதுக்கு இந்த 22 பிஸ்கெட்டையுமே யூஸ் பண்ண போகிறேன். இப்போ முதல்ல இந்த பிஸ்கெட் எல்லாத்தையும் மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா பவுடராக அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போது அடுத்ததாக இதில் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் வந்துட்டு நான் இப்போ ஒரு 200 ml அளவுக்கு எடுத்திருக்கேங்க. இது ஃபுல்லாக இப்போ இதில் சேர்த்துக்க தேவையில்லை, பாதி மட்டும் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம மிச்சத்தை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் சுகர் சேர்த்துக்கிறேங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து இன்னொரு வாட்டி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாலும் சுகரும் சேர்த்து இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள், கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்குது. இது கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால நான் இன்னும் கொஞ்சம் இதில் பால் சேர்த்துக்கிறேன். இன்னும் நான் அதில் ஃபுல்லாக சேர்க்கலைங்க. மொத்தமாக இப்போது நான் அதில் ஒரு 175 ml அளவுக்கு பால் சேர்த்துருக்கேங்க. இப்போ பாருங்கள், கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. இப்போ இதை இன்னொரு வாட்டி நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு அந்த கரெக்டாக இருக்கும். இப்போது ரெண்டாவது வாட்டியும் நான் நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். பாருங்கள், இப்போ உங்களுக்கு கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்கணுங்க. இந்த அளவுக்கு அது திக்னஸ் இருக்கணும். இப்போ இதை நாம் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு குல்ஃபி மோல்டில் ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த குல்ஃபி மோல்டு வந்து யூஸ் பண்ண போகிறேங்க. இந்த குல்ஃபி மோல்டு இல்லைன்னா நம்ம வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுற சில்வர் டம்ளரில் கூட ஒரு ஸ்பூனோ இல்லைனா ஐஸ்கிரீம் ஸ்டிக் யூஸ் பண்ணி நம்ம இதே மாதிரி செஞ்சுக்கலாங்க. ஊற்றுறதுக்கு முன்னாடி நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா ஊற்றுங்க. இதே மாதிரியே நம்ம சேனலில் ஆச்சி பாதாம் மிக்ஸ் பவுடர் யூஸ் பண்ணி பாதாம் குல்ஃபி எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோவோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேங்க. அந்த வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த லிங்க்கை செக் பண்ணி பாருங்கள். எனக்கு இன்றைக்கி மொத்தமாக இந்த 22 பிஸ்கெட்டுக்கு 4 குல்ஃபி செய்கிறதுக்கு வந்துச்சுங்க. இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணி வச்சிட்றேன். ஓவர் நைட் வந்து ஃப்ரீசரில் வந்து ஸ்டோர் பண்ணிடணுங்க. ஓவர் நைட் வைங்க, இல்லைன்னா ஒரு 8 மணி நேரத்துக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். காலையில் இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு 8 மணி நேரம் ஆகிடுச்சு. நான் ஃப்ரீசர்லேருந்து இப்போ தான் இதை வெளியே எடுத்து வச்சுருக்கேன். வெளியே எடுத்ததுக்கப்புறமா இதை தண்ணியில் ஒரு 2 செகண்டுக்கு மட்டும் லைட்டாக அப்படியே டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் நம்ம தண்ணியில் வச்சிட்டோன்னா இது வந்துட்டு அப்படியே மெல்ட் ஆகிருங்க. அதனால் லைட்டாக அது மேலே தண்ணியை வந்து கொஞ்சம் அப்படியே எடுத்து விடுங்க. இப்போ எடுத்து பார்த்தோன்னா நமக்கு இது ஈஸியாக எடுக்க வந்துடுங்க. இதே மாதிரியே நம்ம டம்ளர் யூஸ் பண்ணியும் பண்ணலாம், பேப்பர் கப்ஸ் யூஸ் பண்ணியும் பண்ணலாங்க. இது செய்கிறதுக்கு உங்களுக்கு இந்த குல்ஃபி மோல்டு தான் வேணும்னு கூட தேவையில்லை. அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியான இந்த சாக்லேட் குல்ஃபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சுஜா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.